வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி பார்க்குறோம். நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுறீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். வாங்க கேள்விங்களை பார்க்கலாமா? முதல்ல நம்ம வந்து நேற்று கேள்விக்கான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேற்று வந்து என்ன கேள்வி கேட்டதுன்னா, எதின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அப்படின்றதான் கேள்வி. மிகச்சரியான விடையை அநேகர் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வேத அறிவை மிகச்சிறப்பாக நீங்கள் வளர்த்து கொண்டு வருகிறீர்கள். இன்னும் பைபிள் படிக்கிறதுல, கடவுளுக்காக உங்கள் நேரத்தை செலுத்துவதிலே இன்னும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை கொடுத்து இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவீங்க. நேற்று ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். இது ரெஃபரன்ஸோடு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆன்சர் பண்ணாதவங்களும் இனி வர கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பைபிளை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க நம்ம இன்றைக்குரிய கேள்விக்கு போகலாமா? இன்றைக்கி என்ன கேள்வினா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த எது உங்களிலும் இருக்க கடவுது? ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த எது உங்களிலும் இருக்க கடவுது? நீங்கள் நிறைய பேர் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சவங்க உடனே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்க. இதுக்கு நான் க்ளூ கொடுக்குறேன். இது வந்து புதிய ஏற்பாட்டில் வருது, நிறுவ பாடத்தில் இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒரு வசனம், நம்ம எல்லாருக்கும் அநேகருக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ஸோ நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க உடனே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். திரும்ப நான் கேள்வி வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த எது உங்களிலும் இருக்க கடவுது? ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம பைபிள் உலகம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இது மூலமாக ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு கேள்வி, பைபிளை பற்றி ஒரு சின்ன வசனம், ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் அந்த விஷயத்தையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆலோசனைகளை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன்.